ஆமே ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆமென். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இந்த ஆதியாகமம் 22 நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வேத பகுதி, விசேஷமாக எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட வேத பகுதி, நான் அதிகமாய் பிரசங்கித்த வேத பகுதியில் ஒன்று. கிருபையினால் கடந்த 2 முன்பதாக கோயம்புத்தூரில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த பகுதியிலிருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்த போது கர்த்தர் இதிலிருந்து ரேமாவை காண்பித்து கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். புரிந்து கொண்டே கர்த்தர் பேச போகிறார். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கோடு ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டு வருவார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. அப்படி சொல்லிவிட்டு தேவன் குறித்த இடத்துல வந்து ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அப்பொழுது அவனுக்கு எது மிக 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 தேவையோ அந்த நன்மையை அவனுடைய கண்கள் கண்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நன்மை என்பது எந்த மனிதனும் கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கடாவை வைக்கவில்லை. ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி என்றால் இந்த நன்மையை ஆயத்தப்படுத்தினது பரலோகத்தில் இருக்கிற தேவன். தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மையை ஆபிரகாமின் கண்கள் கண்டது. 1 Corinthians 2 அதனுடைய 9 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்ற. நல்ல கவனமா கேளுங்க, எழுதியிருக்கிறது ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. தேவன் ஆயத்தம் பண்ணுகிறவைகள் நம் கண்கள் காணக்கூடாது என்பதற்காக அல்ல. எதுவரைக்கும் நம்முடைய கண்கள் காணாது என்றால் நமக்கான வேளை வரும் வரைக்கும் நம்முடைய கண்கள் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை காணவில்லை, காணாது. ஏற்ற வேளையில், தேவன் குறித்த வேளையில் அவர் சகலவற்றையும் அதின் காலத்திலே செய்கிறார். எனக்கு ஆயத்தம் பண்ணினதை, எனக்கான வேலை வரும்போது, எனக்கான வேலை என்பது நான் குறிக்கிற வேலை அல்ல, என் பெற்றோர் குறிக்கிற வேலையும் அல்ல, என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் குறிக்கிற வேலையும் அல்ல. சூழ்ந்திருக்கிறவர்கள் வேலை குறித்தால் என்ன பிரச்சனைனா, அந்த வேலையில் காரியங்கள் நடக்கலைன்னா நம்மளை அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏ உனக்கு வயசு போகுது, ஏன் அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க. நான் குறிக்கிற நாட்கள் அல்ல, தேவன் குறிக்கிற வேலை. அவர் குறித்ததை நிறைவேற்றுகிறவர், அவர் குறித்திருக்கிறார். என்ன செய்யணும் என்பதையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு கீழே டேட்டும் எழுதி வச்சிருக்கிறார். மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. எனவேதான் எழுதியிருக்கிறபடி. ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் அதுதானே கர்த்தர் தந்தார், வாக்கு தத்துவமானது குறித்த காலத்திலே வருவேன். வாக்கு தத்துவத்துக்கு காலத்தை குறித்திருக்கிறார். அப்ப தேவன் என்ன செய்கிறாராம்? ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் காணவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாய் தெரியும், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஏசாயா 64 சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இங்கே எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 64 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு. அப்போ ரெண்டு வார்த்தை மாறி மாறி எழுதியிருக்கிறது ஆமா, யோசிக்க தேவையில்லை. செய்தி இதுதான், அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் காத்திருக்க முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவன் காத்திருக்கு, ரொம்ப காத்திருக்க வைக்கிறார்னா நம்மளை ரொம்ப நேசிக்க வைக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நேசத்தின் அடையாளம் என்பது கொடுப்பது மாத்திரமல்ல, வாங்குவதற்கு காத்திருப்பதும் கூட. ஓசியா 3 ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உனக்காக காத்திருப்பேன். அவர் எனக்காக வெயிட் பண்ணுறது என் மேல் வைத்த நேசத்தின் அடையாளம். நேசத்தின் அடையாளம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நேசத்தின் அடையாளம் காத்திருப்பது கூட. அவர் வருவார், அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. கடைசி வரை இப்படி சொல்லிட்டு போகக்கூடாது, அது ஆசீர்வாதம் அல்ல.
ஆயத்தம் பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணுமானால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கல, உண்மைதான். ஒருவேளை அது இன்று தேவன் குறித்த வேலையா இல்லாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர், என்னை காத்திருக்க வைக்கிறவர், எனக்கான நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்று என் கண் காணவில்லை, ஆனா எனக்கு நிச்சயமாய் தெரியும் ஒரு நாளில் எப்படி அன்று ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து அவருக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை கண்டானோ, அதே போல நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 1 சாமுவேல் 9:23-24 சாமுவேலை தேடி சவுல் வருகிறான். அவன் வந்தது ஆயத்தம் பண்ணினதை பார்ப்பதற்கு அல்ல, காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்காக. ஆமென். அவன் ஏன் ஆயத்தம் பண்ணினதை குறித்து நம்முடைய நினைவுல கூட தோன்றவில்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ரெண்டு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை இருதயத்தில் நல்லா பதிய வைக்கணும். ஒன்று, என்னை குறித்து நான் நினைக்கிறத விட, என் பெற்றோர் நினைக்கிறத விட, என்னை இந்த பூமியில் நேசிக்கிறவங்க நினைக்கிறத விட, ஆமென், அதிகமாய் அக்கறையாய் அன்பாய் நன்மையாய் நினைக்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன். இதை வந்து நீங்க வந்து, அதனால தான் அவன் எந்த காரியத்தையும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜோமன்னு சொல்ல காரணம் இதுதான். சில காரியங்கள் ஆண்டவர்கிட்டயே கேட்க மாட்டேன், ஏன் தெரியுமா? ஆண்டவர் நோ சொல்லுவார் நமக்கு நல்லாவே தெரியும், கேட்கவே மாட்டோம். நமக்கு தெரியும் இது கண்டிப்பா அங்க போனா இந்த ரிக்வெஸ்ட் மேக்சிமம் கிழித்து போடப்படும். அதனால நிறைய காரியம் ஜெபிக்காததுக்கு காரணம் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் நோ சொல்வார். சில காரியங்கள் ஜோம் பண்ணும் போது எப்படியாவது அப்படிதான் கேட்கிறோமே தவிர இவமக்கு சித்தமானாலும் கேட்கவே மாட்டோம். ஆமே. அது பிள்ளைகளுக்கு படிப்பாகட்டும், எந்த ஆண்டவர் இது உமக்கு சித்தமானா நடக்கட்டும். அப்படி சொன்ன ஒருவேளை நடக்காம போயிட்டுன்னா? ஆமே. இல்லை, அதனால சில நிறைய காரியங்கள் நம்ம ஜபத்தில் வைக்காததுக்கு ரீசனே நமக்கு ஓரளவுக்கு இவ்வளோ நாள் கூட இருக்கிறோம், ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாதா? இல்லை, அவருக்கு தெரியும். சில கார் அங்கே நோ தான் சொல்லுவார். ஏன்னா ஆமென், ஆண்டவருடைய எண்ணம் என்பது இவன் ஒரு நாள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கிடையாது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கணும். என் பிள்ளை வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக இன்னைக்கு சில அழுகையின் பள்ளத்தில் சிலத்தில் விடுவார். பா, இந்த ஆண்டவர் அங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் நீந்திட்டு இருக்கிறாங்க, என்ன அழுகையின் பள்ளத்தாக்களை கொண்டு, ஏய் நட, ஆமா நீ இதுல நட, நீ இதுல நடந்து வந்தேன்னா இன்னைக்கு நீந்திட்டு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நீ நிப்ப, நீ நிப்ப. அதுதான் 73வது சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், நல்லா வாழ்ந்தவன் ஒரு நாள் எழுவி பார்க்கிறான் அவன் இல்ல, ஆனா என்னை குறித்து அவருடைய திட்டத்தில் தீமை கிடையாது. என்னை குறித்து நான் போட்ட திட்டத்தில் தீமை நிறைய இருக்கு, தீமை நிறைய. அது அப்ப தெரியாது, அது கடந்து வரும்போது தான் தெரியும். இத்தனை ஆண்டுகள் திரும்பி பார்த்தா எவ்வளவு பிளான் பண்ணி. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.